10:15. Hi everyone, I'm Zee Tamil senior from Chennai One Professionals. Right now I'm here at Ideal Beach Resorts. இங்க ரொம்ப அழகா வந்து ஒரு கார்ப்பரேட் டீம் அவுட்டிங் முடிஞ்சது. முடிஞ்சது சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஓவர் அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய போர்ஷன்ஸ் பெட்டிக்கு லைக் மார்னிங் we had டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதெல்லாம் முடிச்சு ஆஃப்டர்நூன் we had கல்ச்சுரல்ஸ், ஸ்கேட், டான்ஸ், குவிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நவ் வி ஆர் இயர் அட் த பீச் சைட் ஆஃப் ஐடியல் பீச் ரிசார்ட்ஸ். இங்கே வந்து டீம் வந்து வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு, யார் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிச்சோன்னு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த டிஜே ப்ரோ. ஸோ வி ரியலி ஹேட் அ கிரேட் டைம் யோர் ஃப்ரம் சென்னை இவன் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் சென்னை இவன் ப்ரொஃபஷனல்ஸ். லெட் சி த வாலிபால் மேட்ச் அண்ட் தென் ப்ராப்ளி ஐ ட்ரை டு கலெக்ட் சம் டெஸ்டிமோனியல் ஃப்ரம் தி ஆடியன்ஸ் ஹியர். அபிஷேக் நல்ல ஒரு வியூ ஐடியல் பீச் ரிசார்ட், ஒன் ஆஃப் தி நைஸ் பிளேசஸ் ஐ வுட் சே. உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், இங்கே இங்கே இருக்க மரங்களாக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வில்லாஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ திஸ் இஸ் த பீச் சைட் வியூ. அங்கே ரூபா ஷீஸ் கலெக்டிங் டெஸ்டிமோனியல்ஸ் ஃப்ரம் தி ஹாப்பி கிளைண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு அற்புதமான ஒரு வாலிபால் மேட்ச் போயிட்டுருக்கு. அங்கே வந்து எங்கள் டீமோட ஆடியோ செட்டப் ஆகிட்டு இருக்கு. ஆடியோ அண்ட் தென் டிஜே டிஜே அஸ்வின் அண்ட் டிஜே ஜெஸ்ஸி கூப்பிட்ருக்கோம். ஆடியோ இமானுவல் அண்ணா கூப்பிட்ருக்கோம். இட்ஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஆஃப் தே ப்ரோ. நீங்கள் அப்படியே லைவ்ல வந்து உங்களோட கமெண்ட் சொல்லிடுறீங்க. இதில் இதில் லைவ்ல பேசுறீங்க. இப்போ யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் இட் வென் டுடே. இதில் சொல்லிடலாம் அப்படியே. ஹலோ, மைசெல்ஃப் செந்தில் குமார் ஃப்ரம் ரெனால்ட் நிசான். திஸ் டீம் திஸ் இயர் வி ஆர் டூயிங் வித் தமிழ்ஹரசன். Correct? Yes. Sorry. And then there is the event management professionals in Chennai. So what we experienced with him is like the more freedom. So he let us like what we wanted to do with, in his own way. It was a good experience till now. And we are hoping to see the DJ. First time we are doing the DJ, that's a very important part of the day. Thank you and for the whole day. Thanks for your service. Thank you bro. Do you like to share your experience? So here we have Mr. Stephen who has traveled from France. So you can introduce yourself, how you are related to this company, and you can share your experience, how you enjoy today and how your boys and girls enjoy today. It's always a surprise to make a team outing in India. Not at all like in France for sure, but it's very great experience. So I expect to continue the day as similar as it was till now. And I'm waiting for the badminton player now in order to contest a little bit. Thank you. Thank you, Stephen. And Rupa on the DSLR camera, she has been capturing moments. So, where we are, we'll collect some more feedback. So, Rupa, you know, experience share panikla inikku eppadi poichu team outing appdi solittu. Hi. So, inikku super ah poichu actually solla porona. Romba different ah undu inikku. Normally vandu corporate team outing pona appadina onne team vandu paadi per kammiya irupanga energy, paadi per romba energy ah irupanga. But inga vandu whole team ume vandu romba energy ah vandanga and at the same time nammana conduct panna ovvoru games ellame spontaneity da. So, sila nerathla avare solvar namba plan panna maadhiri endha vishayume nadakkadhu appdi. இன்னைக்கு அந்த மாதிரி தான் சில விஷயம் நடந்தது. பட் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு எனர்ஜியாகவும் இருந்தாங்க அண்ட் என்ன சொல்றது நல்லா போச்சு. ஸோ அந்த கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு இவெண்ட் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இப்போ வந்து தமிழ்நாடு எதுவுமே சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதாகட்டும் எல்லா விஷயமே இன்னைக்கு அது எல்லாமே நடந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னைக்கு நடந்தது. ஸோ தட்ஸ் வாட் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ரெண்டாவது ஸ்டீஃபன் சார் கொடுத்துருப்பாரு அந்த ஃபீட்பேக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தே வாஸ் குட். இதுக்கப்புறமும் டிஜே போட்டாங்க எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. We had Rupa's dance performance also. இன்னைக்கு நடுவில் ஒரு ஃபில்லர் ஸ்லாட் கிடச்சிது. ஸோ ரூபாவோட சோலோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் சோலோ டான்ஸாக பண்ண சொன்னேன். ஆனால் ரூபா வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸை கெஸ்ட்டே ஒரு ஒருத்தர் ஸ்டேஜில் கூப்பிட்டு ஆட வச்சாங்க. மேபி ஐ ஷேர் தட் வீடியோ ஆல்சோ. தேங்க்யூ ரூபா அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் எனர்ஜிக்கு. அண்ட் ஆஷி ரைட்லி செட் எப்போவுமே தியரிட்டிக்கலாக பிளான் பண்ணும் பட் சில நேரத்தில் அந்த பிளான் பண்ணி நடக்காது. ஸோ வி ஆல்வேஸ் கம் வித் டூ பிளான். ஒன்று என்னென்னா இஃப் ஆல் கோஸ் வெல் இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கேம் கடத்த இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும். ரெண்டாவது பிளான் அந்த ஸ்பாட்டில் வந்து எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அந்த வகையில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம் அவுட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வென் கிளைண்ட் கமிட்ஸ் 100 people 200 கண்டிப்பாக அது 99% அவங்க சொல்கிற ஸ்ட்ரென்த் வர மாட்டாங்க. ஒரு 80% இல்லை 60% தான் வருவாங்க. அதுலேயும் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கலைஞ்சு போவாங்க. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். வாட் இஸ் த ஐடியல் டீம் டு கண்டக்ட் கார்பரேட் அவுட்டிங் சொல்லிட்டு.
ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம்லாம் எம்சி கிட்ட கொடுத்தீங்கன்னா டீம் பாதி பேர் இருக்கவே மாட்டாங்க. என்னோட கரியரில் ரீசன்ட் ஃபியூ மந்த்ஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு 150 பீப்புள் கமிட் பண்ணி எனக்கு போஸ்ட் லன்ச் செஷன், அதாவது மார்னிங் வந்துருவாங்க அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் முடிச்சு, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கப்புறம் எனக்கு அவுட்டிங் அனுப்புறாங்க, கேம்ஸ் அனுப்புறாங்கன்னா ஒரு 20 people, 30 people கூட இருக்க மாட்டாங்க, அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் எம்சிக்கு அது. அதனால் வந்து பிளானிங் வந்து மார்னிங் இருக்கணும், தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அதை தாண்டி சில பேர் வந்து ட்ராப் அவுட்ஸ் இருப்பாங்க, வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஃபோட்டோ எடுக்க போயிடுவாங்க, ஸ்விம்மிங் பூல் போயிடுவாங்க, இல்லை உள்ளே வரமாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி நான் கேம் பிளான் பண்ணிட்டேன் இப்படி தான் பண்ணுன்னு சொல்லி எம்சி வந்து ரிஜிடாக இல்லாமல் அந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நடந்தோம் அப்படி தான் இன்டோர் பண்ணோம், இன்டோரில் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓகே அவுட்டோர் மூவ் ஆகலாம்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு இடம் டு இன்னொரு இடம் நம்ம ட்ரான்ஸிட் ஆகும்போது கொஞ்சம் பேர் வெளியே எங்கேயாவது போயிடுவாங்க, ரெஸ்ட் ரூம் இருக்கலாம், இல்லை ஃபோட்டோ எடுக்க போகலாம். அப்படி இருக்கும்போது திரும்ப அந்த என்டையர் டீமுக்கு வெயிட் பண்ணாமல் தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் செல் மை டீம். மற்ற எம்சிஸ் மாதிரி ஓகே சிச்சுவேஷன் ஃபேவராக இல்லை ஐ வில் வெயிட் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும். ஸோ நான் நினச்சிருந்தேன் அந்த டீ பிரேக் அப்புறம் வந்து ஓகே எல்லாரும் வரட்டுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கலாம், அவங்க நம்ம விட்டு அவங்க பாண்டு உட்காந்து கிளைண்ட்ஸ் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, பட் அப்படி பண்ணாமல் ஓகே வீ ஷுட் ரெஸ்பெக்ட் த டைம், நம்ம இங்கே இருக்கிறோம் அவங்க எப்படி என்கேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்த மினிமல் க்ரௌட் வச்சு சில கேம் ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த க்ரௌட் கொஞ்சம் மேக்ஸிமம் ஆச்சு, அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் தென் வி கண்டினியூ தி அகெயின் த டீம் பில்டிங் செஷன். ஸோ இதை மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் எம்சியா யூ ஷுட் நோ வாட் வில் ஹேப்பன் இன் அ டீம் அவுட்டிங், அண்ட் யூ ஷுட் ஹேவ் எ தியரிட்டிக்கல் பிளான், அண்ட் ஆல்சோ யூ ஷுட் ஹேவ் எ ஸ்பான்டேனியஸ் பிளான். ஒரு க்ரௌட் 10 பேர் தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன கேம் பண்ணலாம், உட்காந்துட்டு இருக்காங்கன்னா என்ன கேம் பண்ணலாம், பீச் சைடு இருக்காங்கன்னா என்ன கேம் பண்ணலாம், இல்லை அவங்களே அஜெண்டா வச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து க்ளைண்ட் வெரி வெரி ஸ்வீட் கிளைண்ட் ஃபார் எஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃப்ரம் ரெனால்ட் அண்ட் கிரேட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பரத் ஃப்ரம் சாரி சாரி பிரசாந்த் ஃப்ரம் சாரி பிரசாந்த் அண்ட் அபிலாஷ் ஃப்ரம் சாரி ரிசார்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் தான் இவங்க எங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் வித் மனோஜ் அண்ட் இஸ் சீனியர் பீப்புள். அவங்களோட ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட் எங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து இங்கே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் ஃபைனலாக இன்றைக்கி மீட் பண்ணும்போது மனோஜ் வாஸ் வெரி வெரி ஸ்வீட் த ஹாஸ்பிட்டாலிட்டி வாட் ஹி கேவ் அஸ் அண்ட் எங்களை மட்டும் கிடையாது எங்களோட என்டையர் டீம் அவங்க வந்து ட்ரீட் பண்ண விதம் வந்து கொடுத்த ரெஸ்பெக்ட் வந்து உண்மையாகவே எங்களுக்கு வந்து வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அப்படி இருக்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் ஹேவ் ஆல்ரெடி பிளான் இருக்கும்போது எங்களோட ஒர்க் இன்றைக்கி கம்மி, மார்னிங் ஈவினிங் நான் இருக்கிறேன் அப்படின்னாலும் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மி. மார்னிங் ஒரு 2 hours பண்ண ஆக்டிவிட்டி, அப்புறம் லஞ்ச் பிரேக் 1.5 hours, அப்புறம் அவங்களோட ஆர்ட் எக்ஸிபிஷன், திரும்ப ஒரு 1 hour கல்ச்சுரல்ஸ், இப்போ ஈவினிங் ஸ்போர்ட்ஸ் நடக்குது. இங்கே கூட வந்து என்ன சொன்னால் 4 o'clock முடிச்சா நீங்கள் கிளம்பலாம் தமிழ் சொன்னார், பட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் எம்சி சில நேரத்தில் ஓகே இருந்து எங்களால் வேறு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும், ஓகே வாலிபால் நான் டீம் பிரித்து இனிஷியேட் பண்ணி வைக்கிறேன், லைக் இந்த லைவ் முடிச்சனும் திரும்ப நாங்கள் போய்டுவோம், அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த மூட் எலிவேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் பண்ணுவோம், டிஜே ஃப்ளோர் ஆரம்பிச்சோம் அவங்கள ஆட வைக்கிறது. ஸோ இதை மாதிரி ஒரு எம்சி அதுக்காக வந்து என்னோடய டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி பண்ணணுமான்னு மற்ற எம்சி கேட்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டீம் இருக்கும்போது இப்படி தான் ரீலி பிஸி, நான் என்ன பண்ணுவேன், என்னோட மெயின் போர்ஷன் முடிச்சுட்டு போயிட்டு என்னோட டீம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு 5 rupees இருக்காங்கன்னா நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்கன்னு கொடுத்துட்டு நான் வந்து அடுத்த ஒர்க்குக்கு போயிடுவேன், இல்லை ஓகே இன்னும் கொஞ்சம் கிளைண்ட்டு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது நானே வந்து பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வென் யூ ஒர்க் ஆஸ் அ டீம் யூ ஹவ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ், அண்ட் ஆல்சோ வென் யூ ஒர்க் வித் அ எத்திக் வித் அன் எத்திக் டெஃபினெட்லி நீங்கள் நிறைய கிளைண்ட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும், கிளைண்ட்டை ஹாப்பியாக முடியும், பிகாஸ் வி ஆர் இந்த என்டர்டெயின்மெண்ட் ப்ரொஃபஷனல், வந்திருக்கவங்களும் சந்தோஷப்படணும் அதுதான் நம்மளுடைய குறி. அண்ட் இப்போ வேறு யாராவது லைவில் பேசுகிறாங்கன்னு நான் பார்க்குறேன், ஆர் எல்ஸ் ஐ ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அண்ட் ப்ராப்ளி ஐ வில் ஷோ தி ஐடியல் ரிசார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க பின்னாடி. ஐடியல் பீச் ரிசார்ட்டோட பீச் சைட் வியூ, இந்த லைவ் பார்த்துட்டு இருக்க யாராவது வந்து இஃப் யூ வாண்ட் டு புக் அஸ் ஃபார் கார்பரேட் டீம் அவுட்டிங் ஆர் இஃப் யூ நீட் சம் கைடன்ஸ் ரிகார்டிங் கார்பரேட் டீம் அவுட்டிங் பிளான், யூ கேன் டெஃபினெட்லி பிங் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 9003087198 அண்ட் ஆல்சோ அவர் ஆல்டர்னேட் நம்பர் 8610257395. யூ கேன் ஆல்சோ விசிட் அவர் வெப்சைட் www.chennaieventprofessionals.com. அதில் போனீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிளாக் போஸ்ட் இருக்குது கார்பரேட் டீம் அவுட்டிங் பற்றி, நாங்கள் பண்ணியிருக்க கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை டீம் அவுட்டிங் எப்படி பிளான் பண்ணலாம் நான் பேச ஒரு வீடியோ சரி ஐம் அப்லோடிங் இட் இன் மை blog post so that it will be beneficial for the clients and also for other MCs and other event managers. So inge vandha ambience romba romba extraordinary ah irukku with the coconut trees and usually inda edathila dj floor nadakku ipo neenga keela paakra edathila and engalukku vandha innoru spot koduthirukanga innikku. This is the entrance ulla and veli and ulla var area. Okay, that's it for now. Thank you so much for watching this live. MC Thamizharasan signing off from Chennai Event Professionals, Chennai Event MCs and Chennai Event Entertainers. My mobile number once again for your reference, 900-308-7198. Have a wonderful time. Tata, bye-bye.